என்ன வாழ வச்ச தெய்வமே, வெளியில போயிருக்கிற என் புருஷன் திரும்பி வர்றதுக்குள்ள வீட்டை விட்டு போயிடுப்பா. நீ வர்றதும் போறதும் அவருக்கு தெரியாமலேயே இருக்கட்டும். விரதத்தை விட்டுட்டுதா எங்கிட்டு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத நாகப்பூஜை மட்டும் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கியா? இந்த பாம்பு ஏறு. இது எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வரலீங்க? அன்னைக்கு நீங்க நெருப்பு வச்சு கொடுத்துட்டீங்களே, அதுதாங்க. அப்படின்னா அது இன்னும் சாகலையா? இல்லைங்க, அன்னைக்கு ராத்திரி அது வந்துதான் என் மயக்கத்தை தெளிய வச்சது. அப்போல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது வந்துகிட்டு தாங்க இருக்கு. இத சொன்னா எங்க அதோட உயிருக்கு மறுபடியும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்து பேசாம இருந்துட்டேன். தப்புதாங்க, மன்னிச்சிருங்க. இப்பவாத அந்த தெய்வத்தை நம்புங்க. தெய்வம்? யாரும் தெய்வம் நீங்க தாங்க. கட்டிய கணவரை விட ஒரு பெண்ணுக்கு கடவுள் வேற ஏதுங்க? அந்த கணவனுடைய உத்தரவு மீறி அவன் விரோதியை நீ வீட்டுக்குள்ள அனுமதிக்கலாமா? அது விரோதி இல்லைங்க. கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு இந்த கடவுளுடைய கருணை கிடைக்கும்படி செய்த கற்பக விருட்சம். இல்ல, அது விஷ விருட்சம். படத்துல நாமமும் பல்லுல நஞ்சு வச்சிருக்கிற பயங்கர ஜந்து. தப்புங்க, தப்பு. அது ஒரு தெய்வம். பக்தியோட தன்னை கும்பிடுறவங்களுக்கு தெய்வம் பாதகம் செஞ்சதா நீங்க கேட்டுக்கீங்களா? வைத்தியக்காரி, நீயாவது வெள்ளிக்கிழமை மட்டும் வரத இருந்த. எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் உதயத்துல இருந்து அஸ்தமனம் வரைக்கும் உடம்ப பட்டினி போட்டு வாட்டி கடுமையான விரதம் இருந்து ஒரு கருணாகத்தை வழங்கினாங்க. ஏன்? தனக்கு பிள்ளை இல்லைங்கிற குறை போகணுங்கிறதுக்காக நான் பிறந்தேன். நாக பூஜை செஞ்சதுனாலதான் நான் பிறந்தேன். நம்பி எனக்கு நாகராஜன் பேர் வச்சாங்க. தன்னுடைய பாலை எனக்கும் பசுவனுடைய பால் அந்த பாம்புக்கும் ஊட்டி பாசத்தோட ரெண்டு பேரையும் வளர்த்தாங்க. ஒரு நாள் நான் காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ பேசும் தெய்வமா இருந்த என் தாய் பிரேதமா கிடந்தாங்க. எந்த பாம்பை தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளையாகவும் கடவுளுக்கு கடவுளாகவும் கருதி பால் ஊட்டி வளர்த்தாங்களோ அந்த பாம்பு பாலை குடிச்சு குடிச்சு கடைசியில எங்க அம்மாவோட உயிரையும் குடிச்சு அந்த இடத்துலயே அந்த விஷஜந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. வேம்புக்கு தண்ணி ஊத்து, ஆனா பாம்புக்கு பால் வாக்காதேங்கிற சொல்லி எவ்வளவு உண்மைன்னு அன்னைக்குத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த நந்தி கெட்ட நாகத்துடைய வர்க்கத்தையே அடியோட அழிக்கிறதா அந்த நிமிஷமே சபதம் எடுத்துக்கிட்டேன். நாகராஜன் எங்க அம்மா வச்ச பேர்ல நாகம்ங்கிறத வெட்டிட்டு வெறும் ராஜன் மட்டும் வச்சுக்கிட்டேன். அதனாலதான் கல்யாண வீட்டுல பாம்பை கண்டதும் நெருப்பு வச்சு கொடுத்தனேன். இப்ப சொல், அந்த விஷ வர்க்க என் விரோதியா இல்லையா? என் விருப்பத்துக்கு மாறாத வீட்டுக்குள்ள அனுமதிச்சு பால் ஊத்துறது குற்றமா இல்லையா? சொல். பார்வதி, எங்க அம்மா மாதிரி நீயும் என்னை விட்டு புரிஞ்சிடாம இருக்கணும்னா கூப்பிடு குடும்ப விரோதிய. கூப்பிடு பார்வதி. இப்ப நீ போன்னு சொல்லுங்க போச்சுல்ல, அது மாதிரி வாழ்ந்து கூப்பிடு, கண்டிப்பா வரும். உங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. தேவையில்லை. உன் வார்த்தைக்கு கேவலம் ஒரு பாம்பு கட்டுப்படுது, ஆனா என் வார்த்தைக்கு நீ கட்டுப்பட மாட்டியா? அப்படின்னா நான் கவலை நஞ்சி பண்ணவனா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா? உயிர்களுக்கு தீங்கு செய்யற உண்மைத்தனா? இல்ல இல்ல, என் கணவர் உத்தமர், இறக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குங்க. உன் புருஷனுக்கு வேணும்னா அந்த பொல்லாத நாகத்தை சுட்டு பசுக்கிட்டா வீட்டுக்குள்ள அடியிருக்கு.